தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலிடம் பிடித்த 106 மாணவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தங்கப்பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் நேற்று தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 15வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவுக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி தலைமை தாங்கி பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பிடித்த 106 மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார். மேலும் 2ம் 3ம் இடம் பிடித்தவர்களுக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த பட்டமளிப்பு விழா வாயிலாக இளங்கலை முதுகலை பட்டம் மற்றும் பட்டய படிப்புகளில் மொத்தம் 6940 பேருக்கு பட்டம் வழங்கப்பட்டது. இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகம் முன்னாள் துணைவேந்தர் நாகேஸ்வர் ராவ் பட்டமளிப்பு விழா உரையாற்றி பேசும்போது, வருங்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, எந்திர கற்றல், தானியங்கி உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் முக்கிய இடங்களை வகிக்கும். எனவே மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உடையவர்களாக மாணவர்கள் இருக்க வேண்டும். கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக துணைவேந்தர் எஸ் ஆறுமுகம் வரவேற்று ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார். விழாவில் பதிவாளர் ஜி ஆர் செந்தில்குமார், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் எஸ் உமா மகேஸ்வரி, பேராசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர்.